ஆடும் பறிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியான சகோதரனை திருச்சி அம்பலம் பூழியர்கூன் இப்பொழித்த புகழியர்கூன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தாய்மானவாடிகள் திருத்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே கமல விநாயகர் சச்சங்கம் ஐசிஎஃப் சென்னை அவர்கள் நல்லாதரவினாலே தாய் மாணவர் அருளி செய்த பாயப்புலியிலே நாம் இன்றைய தினம் மேலும் இரண்டு பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது தொடர்ந்து ஆன்ம அறிவிற்கு ஆன்மீக உணர்வை தூண்டிக்கொண்டு இருக்க வேண்டியிருக்கிறது ஆன்ம உணர்வு இயல்பாக அது பள்ளத்தை நோக்கி பாய்வது போல பிரபஞ்ச விஷயங்களிலே இயல்பாக போய்விடும் நாம் சில பேர் பார்த்துருக்கோம் அவர்களை உண்ண வைப்பது கஷ்டம் இதை சாப்பிடுங்கன்னா வேண்டாமாங்க அது வேண்டாமாங்க உங்களுக்கு பிடித்தமே இல்லாமல் இருக்கு இப்போ அவர்களை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது ஒன்றும் பண்ணாது இது சுத்தமான பொருளாக பண்ணது அப்படின்னு அவங்கள சொன்னாலும் கூட அவர்களுக்கு அதன் மேலே ஒரு ஆர்வம் இருக்காது சொல்கிறாங்களேங்கிறதுக்காக ஒன்று சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் இன்னும் சில பேர் இருக்காங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்களா ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்து அதை சாப்பிடுவாங்க நமக்கு தான் உள்ளுக்குள்ளே பதப்பதப்பாக இருக்கும் ஐயோ மீதி வைக்கணுமே எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க போல இருக்க மற்றவங்களுக்கு வேணுமேன்னு நினப்போம் சில பேருக்கு அப்படி இல்லையா நம்ம உலக இயல்பில் பார்க்கிறோம் இல்லையா இப்போ சில காட்சிகள் நீங்கள் வாங்க அதை பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எனக்கு அதில் ஆர்வம் இல்லைங்க நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவோம் உதாரணமாக இப்போ தொலைக்காட்சியில் சீரியல்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த சீரியல் காட்சிகளை வாங்க பார்க்கலான்னா அவங்க வரமாட்டாங்க அது நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு ஆனால் சில பேருக்கு அந்த சீரியலை பார்க்கலன்னா தலையை இருக்கும் முக்கியமான வேலையை விட்டுட்டு அதை பார்ப்பாரு இப்போ அவங்கவுங்களுக்கு இந்த பிரபஞ்ச விஷயத்துல இயல்பாகவே போயிடுது இந்த மாதிரி இது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கள பார்க்கறது ரொம்ப கடினமாக இருக்கும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு இயல்பாகவே அவர்களை ரொம்ப சுலபமாக ஆன்மீக உணர்வை தூண்டி அவர்களை அதில் செலுத்திடலாம் அது சுலபம் கொஞ்சம் ரொம்ப பெரியவங்களுடைய ரொம்ப அட்ராக்ஷன் ரொம்ப கவர்ச்சியோடு அங்கே இருக்கிறவர்களை மடைமாற்றுவது என்பது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மீகத்தில் எல்லா வயசானவங்களாம் வராங்க சொற்பொழிவுக்கு வயசானவங்க வராங்க கோயிலுக்கு கூட வயசானவருந்தான் வராங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வரதில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த இயல்புக்கு மாறா போகிற அந்த பக்குவம் வயசானதுக்கப்புறம் வந்துடுது இப்போ இளமை காலத்தில் இளமையாக இருக்கிற பொழுது அப்படி வந்து அதை பார்க்கணும் இதை போட்டுக்கணும் இதை சாப்பிடணும் இப்படி இங்கே போகணும் அங்கே வரணுன்ற அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இயல்பாகவே அங்கே போயிடணும் ஆகையினால் நம்ம வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா இயல்பாவே நல்ல விஷயங்களை தேடணும் என்று சொல்லணும் இல்லையா அப்போ நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீண்ட வருஷம் ஆச்சு என்னென்னவோ அனுபவம் வாங்கிட்டோம் இப்போ இதை இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் போகிற தருணம் வரும் வரப்போகுது அதை தவிர்க்க முடியாது எல்லோருக்கும் உண்டு நமக்கும் உண்டு அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வயதான பிறகு அது இயல்பாகவே வரணும் சில சமயம் அது இயல்பாக வராமையும் போகலாம் இப்போ என்ன தாய்மானவர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் இந்த இந்த இயல்பு போகிற இந்த உயிர்களை அந்த இயல்பை விட்டு அவற்றை மடையை மாற்றி உயர்ந்த விஷயத்தில் செலுத்தலாங்கிறது வந்து கஷ்டம் கொஞ்சம் கடினம்தான் அப்படின்னு சொல்றார் அந்த உயர்ந்த விஷயத்தில் அது போகணும்னு சொன்னால் அதுக்கு அங்கே ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் ஒரு கவர்ச்சி இருக்கணும் உயிர் கவர்ச்சிக்கு வழிதான் போகும் சிவத்தின் மேல் இருக்கிற கவர்ச்சியில தான் ஆன்மீகத்தில் போ போகிறோம் சிவத்து மேலே கவர்ச்சி இல்லைன்னா எப்படி நம்ம போக போகோம் இப்போ குதிரைகளை எல்லாம் இப்ப அரச கேட்டான்னு நரியெல்லாம் எல்லாம் குதிரையா மாத்தி பாண்டிய மன்னனுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாரு பெருமான் நரியெல்லாம் குதிரையாகி நிற்கிது அது ஒரு நாள் ராத்திரி தாங்காது கொஞ்சம் இம்மீடியட்டாக அதை மா கொண்டு காட்டணுமேங்கிறதுக்காக கூட்டம் வந்து காட்டிட்டாரு அது வந்து அந்த குதிரைகளெல்லாம் எல்லாம் பார்த்தா பாண்டிய மன்னனுக்கு அந்த குதிரைகளை பார்க்கிற பொழுது அந்த குதிரைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் தான் அவ்வளவு கவர்ச்சி எப்போ டூப்ளிகேட்டு கவர்ச்சி ஜாஸ்தி தானே அதனால அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவன் குதிரைகளையே பார்க்கணும் ஆனால் மணிவாசகர் குதிரைகளை விட்டு விட்டாரு குதிரை வீரர்களை பார்க்கிறார் இதில் நம்மால் யார் இருப்பார் வந்திருப்பார் அப்படின்னு பார்க்குற இப்போ இயல்பு நோக்கித்தான் போகும் அரசனுக்கு பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது பக்தியுடையவன் தான் ஆனாலும் கூட பாருங்க அந்த குதிரைகள் வந்த பின்ன வந்து குதிரைகளை தான் பார்த்தானே கூட்டு வந்து ஆள் பார்க்கல மகனிக்க வாசகர் தான் கூட்டு வந்த ஆளு பார்த்தேன் நீ வந்து சினிமாவுக்கு வாணி அறிவு கூட வேணாம் தானாக வந்துடுவான் நீ சொற்பொழிவு கேட்கவான்னு ஒருத்தரை கூப்பிடணும் வந்தா என்ன கிடைக்கும் முடிவில் பொங்கல் கொடுப்பாங்களா சகர பொங்கல் கொடுப்பாங்க வெண்புகள் கொடுப்பாங்க சுண்டல் இருக்குமா அதுவும் கூட கொடுப்பாங்க சில சமயம் இப்படி எல்லாம் சொல்லி சொற்பொழிவு பக்கம் எழுத்து முன்னெல்லாம் இந்த பிரசாதம் போட்டு தான் சொற்பொழிவு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் சொற்பொழியை கேட்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமா இப்போ சொற்பொழிவுன்னா அவங்களுக்கு நிறைய சொற்பொழிவு நடக்குது நிறைய இடத்துல நிறைய சொற்பொழிவுகள் நடக்குது ஆன்மீக சொற்பொழிவு சொல்கிறேன் ஆன்மீக சொற்பொழிவுகள் நம்ம ஆன்மாவை மேல் நோக்கி அழைத்து செல்லுகிற அந்த ஒரு சொற்பொழிவு இப்போ இந்த மாதிரியா உயிருக்கு இந்த பக்கம் வர்றதுக்கு வரைக்கும் இறைவன் வந்து இந்த உயிருக்கு உலகத்தை தான் காட்டிகிட்டு இருக்கார் அதுக்கு அது அதில் ஆர்வம் ஜாஸ்தி இருந்தால் அதை தான் காட்டுவார் அதுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்க அப்படிங்கிறதுக்காக அதை காட்டாமல் ஆன்மீகத்தை காட்டுவாரா காட்டப்பட்டார் காட்டப்பட்டார் காட்டினாலும் அதை எடுக்காது இப்போ காட்டணும் அதனுடைய ஆர்வத்தை பொறுத்து தானே அப்போ ஒரு ஒரு அந்த ஆன்மீக உணர்வு என்பது உயிரின் பக்குவத்தை நோக்கி வருகிறது சாமி வந்து பெருமானை பார்த்து ஒரு ஐயம் கேட்பது போல இந்த பாடலை அமைத்திருக்கிறார் இந்த பாடலை இதில் வந்து இந்த பாடலை அமைக்கிற பொழுது இறைவனுடைய பரத்துவம் இறைவனுடைய பரத்துவம் சாமின்னா ரொம்ப பெரியவர் அவ்வளோதான் நம்மால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் சாமியால் முடியும் தானே ஒரு அவுட் செட்டில் ஒரு பொதுவாக நம்மால் முடியாததெல்லாம் சாமியால் முடியும் அதுதான் முக்கியம் சாமிக்கு ரொம்ப ஆற்றல் ரொம்ப அறிவு ரொம்ப 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 அதனால சாமி வந்து ரொம்ப பெரிய சாமி தனக்கு வேணும்னு எதையும் வச்சுக்காது எதை வேணாலும் கொடுத்துரும் சாமி அது அதனுடைய குணம் இப்படிலாம் சாமியோட குணங்களை நாம பல்வேறு வகையாக சமயங்களில் சாமிக்கு சொல்லி பொது குணங்களாக இவற்றை நாம் பார்க்கிறோம் அதையெல்லாம் நம்ம பொது குணங்களாக நாம் இவற்றை பார்க்கிறோம் சைவ சித்தாந்தம் இறைவனுடைய நுட்பமான குணங்களை பற்றி பேசுகிறது அந்த அந்த நுட்பத்தோடு பார்க்கிற பொழுது உலகம் இயங்குகிறதுனுடைய நுட்பம் உயிர் இயங்குவதனுடைய நுட்பம் இந்த உயிரும் உட உலகமும் இணைந்து இயங்குகிற நுட்பம் இந்த நுட்பத்தை எல்லாம் சைவ சித்தாந்தம் ரொம்ப சிறப்பாக நம்ம பொதுவாக கடவுள் பற்றி பேசுகிறத ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவன் அப்படி முதல்வன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவருடைய அந்த நுட்பத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது தெளிந்து பொழுது எங்க தெளிவு இருக்கோ அங்க துன்பம் இருக்காது என்ன ரூல் அப்படின்னா தெளிவு இருக்கிற இடத்துல துன்பம் இருக்காது தெளிவில்லாத இடத்துல துன்பம் இருக்கும் இப்ப இவர் ஒரு பாட்டு சொல்ற அது என்ன பாட்டுன்னு பார்ப்போம் அந்த பாட்டை பார்த்துட்டு நம்ம தாய்மானவர் நமக்கு என்ன புத்தி சொல்ல விரும்புறார் இது ஏறுமா ஏறாதா அப்படின்னு பார்ப்போம் பார்ப்போம் பாட்டை பார்ப்போமே எங்கும் வியாபித்து உணருவாயி உனக்கென் இதயத்துள்ளே தங்கும் துயரம் தெரியாத வண்ணம் தடை செய்தது ஆர் அங்கம் குழைந்து உள்ளுருகும் அன்பாளர்க்கு அங்கம் குழைந்து உள் உருகும் அன்பாளர்க்கு அணை கடந்து பொங்கும் கருணை கடலே சம்பூரண போதத்தனே பொங்கும் கருணை கடலே சம்பூரண போதத்தனே அங்கங்குழைந்துள்ளுருகு அன்பாளர்க்கு அணை கடந்து பொங்கும் கருணைக்கடலே கடலே சம்பூரண போதத்தனே சம்பூரண போதத்தானே அப்படின்னு சொல்லுகிறார் சம்பூரணம் அப்படின்னா பரிபூரணம்னு அர்த்தம் பரிபூரணம் சம்பூரணம் வடமொழிதான் அது சம்பூரணம் அப்ப அது என்ன சொல்லலாம் முழு நிறைவு என்ன சார் நிறைவுனாலே முழுசுதானே இந்த முழு நிறைவு அப்படின்னு பூரணம் நிறைவு சம்பூரணம் முழு நிறைவு பரிபூரணம் முழு நிறைவு பே ஒரு பாட்டில் இருக்குது பாட்டிலில் தண்ணி இருக்கு முழுக்க இருக்குது மூடி இருக்கும் இப்போ தண்ணி பாட்டில் எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குது தண்ணி பாட்டிலில் தனி பாட்டிலில் இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்குவோமே இப்போ முழுக்க இருக்கிற பொழுது பூரணமாக இருக்கிறது இப்போ பூரணம் நிறைவாக இருக்குது இப்போ அந்த டம்ளரில் தண்ணி எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டால் பூரணமாக இருக்கிறது அப்படின்னு இப்போ வரைக்கும் பூரணமா தண்ணி இருக்கு பூரணம் இதுக்கு பூரணம் இப்ப நான் கொஞ்சம் குடிக்கிறேன் என்னாச்சு பூரணம் இல்லைப்ப குறைஞ்சிருச்சு அப்ப பூரணத்துக்கும் பரிபூரணத்துக்கு என்னன்னா பூரணங்கிறது நிறைவா இருக்கும் எடுத்தா குறையும் பரிபூரணங்கிறது நிறையா இருக்கும் எடுத்தாலும் குறையாது சாமி நிறைய பூரண அருள் உடையவர்னு சொல்லக்கூடாது ஏன்னா பூரண அருள்னா அருள் நிறையா இருக்குது ஒரு பத்து பேருக்கு கொடுத்தாருன்னா நோ ஸ்டாக் போட்டிருவார் இன்னைக்கு அருள் நாளைக்கு தான் அப்போ அது பூரணம் இல்லை எவ்வளவு அருள் கொடுத்தாலும் அந்த அருள் குறையவே குறையும் இப்போ நம்ம ஞானசமுந்தருக்கு வழங்கின அந்த கிழி கிழி அது பரிபூரணம் ஏன்னா பரிபூர்ணமாக இருக்கிறவர் பரிபூர்ணமாக இருக்கிறவருக்கு கொடுத்தது பரிபூர்ணமாக இருக்கணும் எடுக்கடுக்க குறையாது இதில் ஆயிரம் அதில் எவ்வளவு எடுத்தாலும் ஆயிரம் பொண்ணுகளை எவ்வளவு எடுத்தாலும் குறையாது அது பரிபூரணம் அதே இந்த பரிபூரணமாக இருக்கக்கூடிய நீங்கள் நம்மள அன்பா இருக்கிறப்பாங்க சில பேர் அன்பா இருப்பார்கள் ஒரு அன்பு வர பத்து பேர்கிட்ட வந்து சந்திப்பாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க முத ஆள் இரண்டாவது ஆள் மூணாவது ஆள் பதிவாது ஆள் அஞ்சாவது இந்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த அன்பு குறைய ஆரம்பித்து டென்ஷன் ஆரம்பிச்சுடும் பதினோராவது ஆள் வரும்போது இந்த முத ஆள் வந்த பொழுது மீட் பண்ணி இப்போ அன்பாக பேசுகிறாங்க பாருங்க அந்த அன்புங்க இருக்குது இப்போ என்ன என்ன வேணும் முதல் ஆள் வாங்க என்னங்க வேணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லா சௌக்கியமாக இதெல்லாம் முதல்ல வந்து ஆளுக்கு பதினோராது ஆள் வரான்னுக்கு இப்படிப்பா ஒரு இருபது பேர் சந்திக்க வேண்டியிருக்கு அன்பர் தான் பதினோராவது வாங்க என்ன பண்ணும் சொல்லுங்க போயிடும் ஆளுக்கு இது என்ன இருபதாவது ஆள் எப்படி இருப்பான்னு பாத்து அப்ப அவங்ககிட்ட இருக்கிற அன்பு பரிபூர்ணம் இல்லை அன்புடையவர்கள் தான் ஆனால் ஒரு லிமிட் இருக்கு அவ்வளவுதான் தாங்குவோம் எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளவு நாடி ஆனாலும் எத்தனை சமயம் ஆனாலும் அன்புல குறைவெல்லாம் அதை காட்ட முடியுமான்னு சொன்னா அவங்கதான் சாமி அவங்கதான் சாமி அப்ப இறைவன் என்று சொல்லக்கூடிய பெருமான் அன்புல பரிபூரணமா இருக்கிறவனாம் சம்பூரணமாக இருக்கக்கூடியவன் என்று குறிப்பிடுகின்றார் உணர்வாய் உனக்கு என் இதயத்துள்ளே தங்கும் துயரம் தெரியாத வண்ணம் தடை செய்தது ஆர் அங்கம் குழைந்து உள் உருகும் அன்பாளர்க்கு அணை கடந்து பொங்கும் கருணை கடலே சம்பூரண போதத்தானே பெருமானுடைய இந்த ஞானம் அதாவது திருவருள் அது சம்பூரணம் நிறைவான திருவருள் அந்த நிறைவான திருவருள் எப்படி என்றால் கருணை கடலாக விளங்குவார் அது அந்த கல கடலிலே பொங்குவது என்று என்ன என்று கேட்டால் கருணை திருவுருள் கடலில் அமுதம் கடைஞ்ச போனாங்க இந்த கடலுக்கு வந்திருந்தால் கருணை கிடைச்சிருக்கும் திருவருள் கிடச்சிருக்கும் அந்த கருணை கடல் எப்படி பொங்குமா அது அப்படின்னு கேட்டால் பொங்கும் கருணை கடலே இப்போ ஒரு ஆறில் தண்ணி வந்தது அணை கட்டி வைக்கலாம் குளத்துக்கு கரை கட்டி வைக்கலாம் கடலுக்கு எப்படி நீங்கள் அணையோ கரையோ கட்ட முடியும் கடலில் எங்கேயாவது அணை கட்டி அதெல்லாம் அது எந்த மூளைக்கு அது அது அங்கே இருக்கிற அந்த ஆழம் நடுக்கடலில் இருக்கிற ஆழம் அந்த தண்ணியை ஷிப் பண்ணி கொண்டு வந்ததுன்னு வச்சுக்கிறேன் எத்தனை ஆழம் அதிகமாக இருக்கிறதோ அத்தனைக்கு எத்தனை நீருக்கு வலிமை அதிகம் கடலுக்கு ஓரமாக இருக்கிற தண்ணீரின் வலிமையை விட தண்ணீர் கடலினுடைய நடுவில் இருக்கக்கூடிய தண்ணீரின் வலிமை அதிகம் அந்த வலிமை தான் உங்களுக்கு அலைகளினுடைய வலிமையாக வருகிறது பல நாடுகளில் கடலினுடைய அலையிலிருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க அது ஒரு மெத்தட் ஆஃப் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி அப்ப இந்த கருணை கடல் பொங்கும் இதுக்கு அணை கடந்து என்று சொன்னால் எல்லை இல்லாமல் அர்த்தம் யாருக்கு அன்பாளர்க்கு அணை கடந்து பொங்கும் கருணை கடலே அன்பாளர் அவங்களுக்கு இலக்கணம் என்ன எப்படி சொல்றது எல்லாரையும் அன்பாளர் அன்பாளர் சொல்லுகிறார்களே எப்படி சொல்லுகிறது அன்பாளருக்கு என்ன கேட்டால் தாய்மாளர் சொல்லுகிறார் என்பலாம் நெக்குருகாரு ஒரு பாட்டுல விழிநீர் அருவி போல் சொரிய இங்க சொல்லுகிறார் அன்பாளருக்கு என்ன அடையாளம் அப்படிங்கிறத அந்த அன்பாளர்னு சொன்ன உடனே யாரடி அன்பாளர் சொல்ல அங்கம் குழைந்து உள் உருகும் அன்பாளர் அங்கம் குழைந்து உடலெல்லாம் குழைந்து என்பலாம் நெக்குறுக அங்கம்னா உடல் அர்த்தம் உடல் குழைதல் ஸ்டிஃபாக இருக்காது இப்படி இப்படி விரப்பாக இருப்பாங்க இல்லையா சில அந்த மாதிரி விரப்பே இருக்காது அங்கம் அந்த உடம்பானது குழைவாக இருக்கும் இந்த அன் அன்பினாலே குழைந்து போயிருப்பார்கள் சில பேர் கஞ்சி போட்ட காக்கி சட்டப்படி வர்றப்பா நிற்பான் கோயில கூட இப்படிதான் நிற்பான் பெரும்பாலும் ஏன் அவங்களுக்கு அங்கம் குழையுது அப்படின்னு கேட்டா அந்த உள்ளம் உருகுது அதனால அங்கம் குழையும் அங்கம் குழையாததற்கு என்ன காரணம் என்றால் உள்ளம் உருகுவதில்லை அப்ப உள்ளம் உருகிற உருகிறவர்களுக்கு அங்கம் வந்து நான் ஸ்டிஃப்னஸ் இருக்காது இப்ப உள்ள உருகணும் நம்ம ஞான சம்பந்த பெருமான்னு சொல்றாரு இல்லையா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லுகிறார் அங்கம் குழைந்து உள் உருகி என்பலாம் நெக்குறுக அப்படின்னு அதுல சொல்லுவார் இதுல அழகாக சொல்லுகிறார் அங்கம் குழந்து உள்ளுருகும் அன்பாளர்க்கு அன்பாளர்களுக்கு புறம் அகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு இடங்களிலேயோ அன்பானது வெளிப்படும் அகத்தே இல்லையா அகத்தே வெளிப்படுவது பொங்குவதினாலே அங்கம் குழையும் அதெல்லாம் காசலாகி கசிந்து கண்ணீர் மல்கினார் இந்த கசிதல் அப்படிங்கிறது அகத்தே கண்ணீர் மல்குதல் புறத்தே அந்த கா கசிவதும் கண்ணீர் மல்குவதும் ரெண்டும் பாருங்க கசிவது எங்கன்னாரு உள்ளங்கசிதல் உள்ள கண்ணீர் மல்குதல் புறத்தே வெளியில அகத்தே ரெண்டும் ஏன் நிகழது காதலாகி காதலினாலு அப்படி அங்கம் குழைந்து அது புறத்தே உள் உருகும் அது அகத்தே அங்கம் குழைந்து உள்ளுருகும் அப்படின்னு சொன்னா கூட ஆசிரியருடைய கருத்து என்னன்னு கேட்டால் உள்ளம் உருகி அங்கம் குழைந்து நிற்கின்றவர்கள் அன்பாளர்கள் அவர்களுக்கு இந்த உடம்பெல்லாம் அப்படியே என்ன குழைந்து போய் எற்புத் தொலைதொரும் ஏற்றி நின்ற மாணிக்கவாசுகன் அவர் சொல்லுகிற போது அன்பினால் சமைந்த உள்ளூர் யாக்கை என்று குறிப்பிடுகின்றார் அந்த அன்பூரும் மனத்தினால் அமைந்த யாக்கை என்று குறிப்பிடுகிறார் அங்கம் குழைந்து உள்ளுருகும் அன்பாளர்க்கு மனம் எப்படி அன்பால உருகுகிறதோ அதுபோல இந்த உடலும் அன்பால உருகுகிறதுங்கிற மனம் உருகுவது போல அங்கமும் உடலும் உருகுகிற நம்ம வந்து அந்த உள அங்கம் குழைதல் உருகுதல் என்பது குழைதல் என்பது அந்த பெருமானுக்கு முன்பாக போய் நிற்கிற பொழுது அந்த பணிவு குறுகுதல் தன்னையே முழுமையாக சமர்ப்பித்தல் தன்முனைப்பு இல்லாது இருத்தல் இதெல்லாம் தான் குறிக்கிறது இந்த அங்கம் குழையுதுன்னா அப்படியே மெல்ட் ஆகி போகிறதுன்னு அர்த்தம் இல்லை அது அந்த இடத்துல அங்கவும் குழைதல் என்பது அந்த உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த படிவு அந்த குழைவு தான் குழைத்த பத்துன்னு வச்சார் மணிவாசக பெருமான் குழைத்த பத்து அந்த குழைத்த பற்ற சொல்லுகிற பொழுது பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குழைத்த சொல்மாலை தன்னுடைய இதை குலைத்த சொல்மாலை கொண்டு அருள் அப்ப குழைத்த என்று சொல்லுகிற பொழுது பணிவோடு சமைத்தன்னு அர்த்தம் பணிவோடு சமர்ப்பித்த அப்படி அர்த்தம் அங்கம் குழைந்து உள்ளுருகும் அன்பாளக்கு அணை கடந்து பொங்கும் கருணை கடலே சம்பூரண போதத்தானே கடலே திருவருட்கடலே சம்பூரண போதத்தானே இது ஒரு விஷயம் இதில் நுட்பமாக நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டால் பரிபூரணம் போதம் போதம்ங்கிறது ஞானம் அது தெரியும் உங்களுக்கு போதம் என்பது பரிபூரண போதம் வியாபித்த அறிவு அறிவின் நிறைவு என்ன என்று கேட்டால் வியாபகமாயிருத்தம் அறிவின் நிறைவு என்ன என்று கேட்கிற பொழுது அந்த தன்மையோடு இருத்தல் இப்ப நம்ம ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார் வச்சுக்குவோம் குடும்பத் தலைவர் இருக்கிறார்னா அவங்கட்டு அவருக்கு கீழே அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய மகள் அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் எல்லாருடைய அத்தனை விதமான நடவடிக்கைகள் விருப்பங்கள் வெறுப்புகள் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் அவருக்கு வியாபக அறிவு இருக்குன்னு அர்த்தம் தலைவர் தன்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஞானம் வியாபகமாக இருக்கும் இப்ப வியாபகமாக இல்லை என்று சொன்னால் மகன் வந்து என்ன கேட்குறான் எதுக்கு பணம் கேட்குறான் எங்கே ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறான் எப்படி படித்து கொண்டு இருக்கிறான் அவன் நட்பு எப்படி இருக்கிறது மனைவி எப்படி இருக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்தை எப்படி கவனித்துக் கொள்ளுகிறார்கள் அவருடைய விருப்பு என்ன வெறுப்பு என்ன நம்முடைய நாம் சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிறவர் அந்த உழைப்பை தருகிறாரா என்ன செய்கிறார் இப்படி எல்லாவற்றையும் ஒரு தலைவன் என்று சொல்லுகிறவனுக்கு வியாபக அறிவு இருக்க வேண்டும் அது இல்லாம வெறும் புற அறிவு மட்டும் இருந்து எல்லாரையும் நேர பார்த்து அந்த தான் என்ன பாக்குறோமோ அது உணவு உண்ணுகிற பொழுது அது சேர்ந்து உண்ணணுங்கிற சேர்ந்து உண்ணுகிற பொழுது மனைவி சரியா சாப்பிடல இல்ல மகன் சரியா சாப்பிடல மகள் சரியா சாப்பிடல ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன் என்ன ஏன் சரியா சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்க இப்போ ஒருத்தர் என்ன பண்ணார் வீட்டில் டிவி எல்லாரும் பார்ப்பாங்க அவருடைய டாக்டர் மட்டும் ஒரு ரெண்டு தப்படி முன்னாடி போய் உட்காந்து நான் தான் முன்னாடி பார்ப்பேன் அப்படின்னு முன்னாடி போய் உட்காந்து பார்க்குவோம் ரொம்ப நாளாக என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் முன்னால் மறைக்காமல் போய் உட்காந்து பார்க்குறான்னு நினச்சிட்டு இருந்தா அது அவங்களுக்கு தெரியவே இல்ல ரொம்ப நாளாக தெரியல ஒரு நாள் ஆசிரியை கூப்பிட்டு போறாங்க என்னங்க கூப்பிட்டு விட்டீங்க உங்க பொண்ணுக்கு கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஐசை செக் பண்ணுங்க போர்டுக்கு பக்கத்து பக்கத்துல உட்காந்து பார்க்குறா முன்னால முன்னால வந்து உட்காந்து பார்க்குறா அப்படின்னு கேட்க அப்பதான் இந்த அம்மாவுக்கு டக்குன்னு நம்ம டிவி வீட்டில் பார்க்கும்போது போது முன்னாலு முன்னால உட்காந்து போகுது இப்போ டீச்சர் கண்டுபிடிச்சா இப்ப அந்த தலைவிக்கோ தலைவனுக்கோ வியாபக அறிவு இல்லை ஆனால் சிவபெருமானுடைய அறிவு எப்படின்னா வியாபக அறிவு எல்லாரை பற்றியும் எல்லா விதமான செய்திகளையும் எல்லா விதமான பக்குவ நிலைகளையும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபக அறிவு அதான் அந்த போதம் என்று சொல்லுவது சர்வத்தையும் அடை அறிந்து கொள்ளுகிற ஞானம் மட்டுமல்ல எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கக்கூடிய ஞானம் பெருமானுடைய ஞானம் நமக்கு டவுட்டே வேணாம் நமக்கு வந்து பெருமான் நம்மளை கவனிக்கிறது இல்லை நம்மளை பார்க்கறது இல்லை கேட்கறது இல்லை நம்ம வந்து மேலே அவருக்கு அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ அதை விரும்புறியோ விரும்புலையோ அது அவருடைய டியூட்டி இல்லையா யாராவது தன்னை பார்க்குறாங்களா பார்க்கலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா கடியாரம் ஓடுது ரெண்டு நாள் வீட்டை பூட்டி வச்சுட்டு நம்ம போனாலும் கூட கிடிகாரம் அது கூட நுகராக இல்லையே வீட்டுல ஒருத்தருமே இல்லையே நம்ம எதுக்கு ஓடி ஓடி களைச்சி போகணும் அவங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓடிக்கலாம் அப்படின்னு எந்த கிடிகாரமும் நிக்குதா இல்லை அது ஓடிட்டாரு இறைவனுடைய ஆற்றல் வியாபக அருள் இருக்க அது தன்னுடைய தொழிலை செய்து கொண்டே இருக்கும் தன்னுடைய தொழிலை செய்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட வியாபகம் அதை இங்கே உணர்த்த விரும்புகிறார் சாமி உணர்த்த விரும்புகிறபடி சொல்லுகிறார் எங்கும் வியாபித்து உணர்வாய் எங்கும் உணர்வாய் எங்கும் வியாபித்து உணர்வாய் எங்கும் வியாபித்து உணர்தல் என்பது எல்லாவற்றிலும் நீக்கமர நினை நிறைந்திருப்பது விட்டு நீங்காதிருப்பது அந்த வியாபகம் என்று அடக்கம் இந்த வியாபகம் எனவே அவர் உணர்வது எப்படின்னு வியாபித்து உணர்கிறார் வியாபித்து உணர்கின்ற காரணத்தினாலே அறிவிக்க அறிய வேண்டியது அவசியம் இல்லை இன்னொருத்தர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இப்ப அந்த குழந்தைக்கு ஆஹ் அந்த டீச்சர் சொல்லிதான் தெரிஞ்சது கண்ணு சரியா இல்ல அப்படி இறைவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வியாபக உணர்வு அவன் வியாபகத்தை வியாபகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவன் எல்லாவற்றையும் ஒருவர் அறிவிக்க அறிகின்றவன் அல்ல அறிவிக்காமலேயே அறிகின்றவன் அதுதான் இறைவனுடைய ஞானத்தினுடைய பண்பு எங்கும் வியாபித்து உணர்வாய் இந்த பண்புகளை எல்லாம் சொன்னவர் ஒரு கேள்வி கேட்கிறார் சாமி கிட்ட அந்த கேள்வி கேட்குற பொழுது சாதாரணமாக நம்ம என்ன கேட்போமோ அந்த மாதிரியே கேட்குறேன் ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம என்ன கேட்போம் சாமி சாமி என் கஷ்டம் உன் கண்ணுக்கே தெரியலையா நான் அவ்வளோ சிரமப்படுறேன்னே அதை நீ பார்க்கறது இல்லையா ஏன் இப்படி எனக்கு இப்படி பண்ணுற என்னுடைய துன்பம் உனக்கு தெரியலையா அப்படிலாம் கேட்போம் இல்லையா அது மாதிரியே கேட்குறேன் எல்லாவற்றிலும் நீக்கவர நிறைந்து ஒரு சேர அறிகின்ற பண்புடைய பெருமானே நாங்களெல்லாம் ஒன்று ஒன்றாக அறிகின்றவர்கள் நீயோ ஒரு சேர அறிவார் ஒரு சேர அறிகின்ற உனக்கு அங்கே திருசிரபுரத்துல திரு ஆனைக்காவில உனக்கு என்ன நிவேதனம் பண்ணப்படுகிறதோ அதை ஏற்கிற அதே நீ இங்கே கடற்கரை ஓரமாக இருக்கிற கபாலீஸ்வரருக்கு என்ன நிவேதனமோ அதையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சேர அங்க போதே இங்க கொடுத்தா இரு அங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்ல முடியுமா சொல்லுவாரா இல்லை இங்க வாங்கும் போதே அங்கேயும் வாங்குவார் அங்க வாங்கும் போதே வாங்குவார் எங்கும் வியாபித்து உணர்வாய் எங்கும் வியாபித்து உணர்வாய் உனக்கு என் இதயத்துள்ளே தங்கும் துயரம் தெரியாத வண்ணம் தடை செய்தது ஆர் சாமி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இவ்வளவு வருத்தமும் இவ்வளவு துக்கமும் துயரமும் இருக்கிறதே அதை உனக்கு தெரியாதபடிக்கு மறைத்து கொண்டு இருக்கிறவர்கள் யார் ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு விஷயம் நிச்சயமா தெரியும் என்னன்னு கேட்டா ஏன் துன்பம் மட்டும் உனக்கு தெரிஞ்சுதுன்னா அடுத்த வினாடிய எந்த உயிரும் துன்பம் அடையறதுக்கு நீ பொறுத்துக்க மாட்ட அதை நீக்குவே அதை நீக்குவே இப்போ ஒருத்தர் ரொம்ப தனக்கு உதவி செய்யக்கூடியவர்னு ஒருத்தர் ரொம்ப நம்பிட்டு இருக்கார் அவர் எப்படி இருந்தால் நமக்கு உதவி செய்வார் நினைக்கிறாரு ஆனால் இவர் கஷ்டப்படுறாரு அவருக்கு அவர் வந்து உதவிக்கு வரல அப்ப இவர் என்ன நினைக்கிறார் நம்முடைய நிலை இன்னும் அவருக்கு தெரியல தெரிந்திருந்தால் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார் அப்போ உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய மனம் மாறிவிட்டது என்பதல்ல அவர் எக்காலத்திலும் அன்பு செய்கிறவர் தான் உதவி செய்கிறவர் ஆனால் நம்ம நிலைமை அவருக்கு தெரியல அதே மாதிரியே சொல்றேன் எங்கும் வியாபித்து உணர்வாய் உனக்கு என் உதய என் இதயத்துள்ளே தங்கும் தெரியாத வண்ணம் தடை செய்தது உண்மையிலேயே தடை இருக்கு தடை இல்லாமல் இருக்குமா தடை இருக்கு என்ன தடை அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த பெருமானிடம் போய் சேர்ந்து விடணும் முக்தி இன்பம் வரணும் பெருமானிடம் சேர்ந்து இந்த பிரபஞ்ச தொடர்பை நீக்கிக் கொள்ள வேண்டும் பாரொடு விண்ணாய் எம்பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்து சிவனே கேட்கிறாரல சாமி ஆரொடு நோகேன் ஆர்கடுத்துரைக்கேன் ஆரோடு நோகேன் ஆர்கெடுத்துரைக்கேன் சாமி கேட்குறாங்க அப்ப இந்த செய்தி தேவரீர் தெரிந்து தீர்க்க வேண்டிய ஒன்று அவ உண்மை தவிர வேறு எவராலும் தீர்க்கவும் முடியாது அதனால் நான் பயன்பெறவும் முடியாது பெருமானே தாங்கள் தான் கருணை கூர்ந்து என்னுடைய துயரத்தை நீக்க வேண்டும் அதனால சொல்லுகிறார் பாரொடுவினாய் பரந்த எம்பரணே அதான் வியாபகம் நீ வியாபகமாக இருக்கிறாய் எல்லாவற்றையும் ஒரு சேர அறிகிறாய் ஒன்றொன்றா அறியறதில்லை ஒன்றொன்றா அறிவதாக இருந்தால் அதற்கு வேறாக இருக்கணும் எல்லாவற்றிலும் யாபித்து கலந்து அறிவது ஒன் ஒன்றொன்றாக அறியாமல் ஒரு சேர அறிவது ஒரு சேர அறிவு அப்ப ஒரு சேர அறிகின்ற பெருமானுக்கு எல்லாவற்றையும் ஒன்று போல அறிகின்ற பெருமானுக்கு என்னுடைய இதயத்திலே தங்களை வந்து அடைந்து விட வேண்டும் பிறப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்ச வாழ்வு தொடரக்கூடாது இந்த பிரபஞ்சத்திலே இன்னும் இருந்திருந்தால் ஆசா பாசங்களுக்கு அடிமையாகி விருப்பு விருப்புகளுக்கு உட்பட்டு நான் வினைகளை செய்து விடுவேன் மீண்டும் வினைகள் வந்தால் பிறப்பு வருமே பிறப்பை நீக்கிக் கொள்ள வேண்டுமே ஆகையினாலே இங்க இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து அப்படின்னு அவர் சொல்றாரு இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்துங்கிறாங்க நம்ம இங்க எப்படி நீடித்து இருப்பதுன்னு நாம பாக்குறோம் இல்லையா ஆயுஷ் ஹோமம்னு பண்றாங்க இன்னும் கொஞ்சம் வயசாக நின்று ஹோ யோகம் எல்லாம் பண்ணுறேன் நெண்ட நீண்ட நாள் நீண்ட வருஷம் வாழலாம் நூறு வருஷம் வாழலாம் வாழ்ந்து என்ன பண்ணுறது நூறு வருஷம் வாழ்ந்தாலும் நூறாவது வருஷம் என்ன ஆக போகுது இதே கதை தானே அங்கேயும் ரிப்பீட் ஆக போகுது இல்லை யுஆர் போஸ்ட்போனிங் த ஈவில்ஸு அவ்வளோ தானே எழுபது வயசில் என்ன சிக்கலோ அந்த சிக்கல் எண்பதுலேயும் உண்டு தொண்ணூறுலேயும் உண்டு நூறுலேயும் உண்டு இருந்து என்ன பண்ண போகிறோம் இல்லை இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் இருந்தால் நாம் வந்து தவத்தை அதிகமாக செய்து முடித்து அந்த தவத்தின் பயனாக இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் கேட்கறதுல நியாயம் இருக்குது கேட்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் கொடுப்பா நான் எதையாவது நல்லது பண்ணிவிட்டு உனக்கு இன்னும் இருக்கிறதெல்லாம் தொலைச்சி தவிர அப்படின்னு கேட்கலாம் கொடுத்தா தொலைக்கணுமே கொடுத்தா தொலைக்கணுமே அது பயப்படுறாங்க பயப்படுறாங்க அதுதான் மணிவாசு பேப்பற தாய்மணவன் கேட்கிறார் என்னுடைய இதயத்தில் என்ன இருக்குது என்ன ஆசை இருக்கும் என்ன துயரம் இருக்கும் அவருக்கு என்ன துயரம் பிரபஞ்ச தொடர்பு இருக்கிறவர்களுக்கு துயரம் வருவதற்கு நியாயம் இருக்குது பிரபஞ்ச தொடர்பே இல்லாதவர்களுக்கு நீஞ்சதில் என்ன துயரம் இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்லுங்க நம்ம நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச பற்றுகளினாலே நமக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு அதே இல்லைன்னா என்னங்க இருக்க போதே அப்படின்னா அது என்னன்னு கேட்டால் இந்த பிராரத்த வாழ்வு நீடித்தல் அதுதான் அவங்களுக்கு துயரம் அதை பற்றி நான் என்ன அஞ்சுகிறேன் என்ன பயப்படுகிறேன் என்று தங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார் அந்த தடை என்ன தடை இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த பிராரத்தம் நீங்க வேண்டும் என்கிற தடை அதுதான் இந்த பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வினைகள் இந்த உடல் எடுத்து வந்து எதை எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அது டெஸ்டின் விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வினைகள் எல்லாம் அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் இந்த உடம்பில் இருந்து இந்த உயிரானது நீங்காது அது தான் இருக்கும் அப்படியே அது நீங்காமல் அங்கேயே இருக்கிற பொழுது இந்த பிராரத்த வினைகளை நுகர்ந்து தானே தீரணும் அப்படியே அந்த பிராரத்த வினைகளை நீங்குகிற பொழுது பிராரத்த வினைகளை அனுபவித்து நீங்குகிற பொழுது பயமா இருக்க நன்றி செய்வாய் விளை செய்வாய் நானும் இதற்கு நாயகமேனில் இருக்கணும் அந்த அச்சம் அவனுக்கு தெரியுமா இல்லையான்னு கேட்குறேன் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிற எங்கும் வியாபித்து உணர்வாய் உனக்கு என் இதயத்துள்ளே தங்கும் துயரம் தெரியாத வண்ணம் தெரிய அவருக்கு தெரியாமல் இருக்குமா என்ன தெரியாத வண்ணம் என்று சொன்னால் இன்னும் துயரத்தை தேவரீர் நீக்காத வண்ணம்னு அர்த்தம் தேவரீர் இந்த துக் துக்கத்தை துயரத்தை இன்னும் நீக்காமல் இருப்பதற்கு எது தடை செய்கிறதுன்னு தெரியலையே தடை செய்தது ஆர் பிராரத்தம் இந்த பிராரத்தம் தான் தடை பிராரத்தை நீங்கிச்சுன்னா இந்த உடம்பை விட்டு இந்த உயிரானது பெருமானுடைய திருவடிகளில போய் சேரும் அதைத்தான் குறிப்பிடுகின்றார் எங்கும் வியாபித்து உணர்வாய் உனக்கு என் இதயத்துள்ளே தங்கும் துயரம் என் இதயத்துள்ளே தங்கும் துயரம் அப்படிங்கிற பொழுது என் இதயத்துக்குள்ளே மண்டி கிடக்கின்ற துன்பம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா உன் இதய உனக்கு என் இதயத்துள்ளே துயரம் அது என்ன துயரம் பிரபஞ்சத்தில் தங்கும் துயரம் இந்த பிரபஞ்சத்தில இந்த உலகத்துல தங்கி இருக்கக்கூடிய அதனாலதான் அது பிராரத்தம் எடுத்துக்க முடியும் இந்த தங்கும் துயரம் என்று சொன்னால் பிரபஞ்சத்திலே தங்கி இருக்கக்கூடிய இந்த பிறப்பு நீடித்திருப்பதினாலே வருகின்ற துன்பத்தை தடை செய்து கொண்டிருப்பது பிராரத்தம் அதை தேவரீர் விரைந்து தீர்த்து எம்மை ஆட்கொள்ள போட்டு என்று கேட்கிறார் எங்கும் உணர்வாய் என்ன அருமையான இல்ல எங்கும் வியாவித்து உணர்வாய் உனக்கு என் இதயத்துள்ளே தங்கும் துயரம் தெரியாத வண்ணம் தடை செய்தது ஆர் அங்கம் குழைந்து உள்ளுருகும் அன்பாளக்கு அப்படியே அவர் மேல அன்பு செலுத்துனா அணைய உடைச்சிக்கிட்டு வர வெள்ள மாதிரி ஒரு சாமி அப்படி ஒரு வரும் அணையை கடந்து வருகிற பொங்கும் கரு இல்லையா கட்டி பிடிச்சுக்கிட்டாரு மார்கண்டையர் எம் வந்து தன்பால் தன்பாளருக்கு அணை கடந்து பொங்கிட்டு வந்தாரு டேய் அப்படின்னாரு யமனே நடுங்கிட்டான் யமன் நடுங்கிறது சிவபெருமானு ஒருத்தரை பார்த்தேன் யமனை பார்த்தா எல்லாரும் நடுங்குவாங்க யமனை பார்த்து நடுங்காதவன் யார் இருக்கா சொல்லுங்க அந்த யமன் நடுங்கிற ஒரு ஆள் உண்டுன்னு சிவபெருமான் தானே சிவபெருமான விட இல்ல சிவனடியார பார்த்து நடுங்குவோம் யமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சும் நமனுக்கு அஞ்சு வருது இல்லை நாங்க எங்கும் வியாபித்து உணர்வாய் உனக்கு என் இதயத்துள்ளே தங்கும் துயரம் என் இதயத்துள்ளே இந்த உலகில் தங்கும் துயரம் தெரியாத வண்ணம் உனக்கு தெரியாது உனக்கு தெரியும் தடை செய்தது பிரார்த்தம் தெரிஞ்ச விஷயத்தை சாமி இப்படி சொல்லுகிறார் வையகமாதர் சுகத்தையும் பொன்னையும் மாயை மலமெய்யையும் மெய் என்று நின் அடியா தம் விவேகத்தையும் ஐயமில் விட்டையும் மெய் நூலையும் பொய்யதாக என்னும் பொய்யர் தம் நட்பை விடுவது என்றோ பரிபூரணமே பரிபூரணமே முழு முதற் பொருளே அகண்டாகார சச்சிதானந்த பெருமானே பொருளே பரிபூரணமே எந்த திக்க பார்த்தாலும் சரி எந்த திக்கை பார்த்தாலும் சரி சாமியாக இருப்பார் வடக்க பாக்குறேன் சாமி இருக்காரா இருக்காரு தெக்க பார்க்குறேன் இருக்காரா இருக்கார் கிழக்க பார்க்கறேன் இருக்காரு இருக்காரு மேற்க இருக்காரு எல்லா இடத்துலயும் இருக்கிற சுவாமி பரிபூரணம் ஆற்றல் பரிபூரணம் இருப்பு பரிபூரணம் ஞானம் பரிபூரணம் எல்லாமே பரிபூரணம் அப்ப அதில் இதில் ரொம்ப தெளிவாக சாமி ரெண்டு விஷயத்த சொல்லுங்கள் ஒரு பக்கம் பொய் ஒரு பக்கம் மெய் ஒரு பக்கம் பொய் இன்னொரு பக்கம் மெய் ரெண்டு ரெண்டு இருக்கு இந்த உலகத்தில் கண்ணு முன்னால பொய் கண் முன்னால மெய் இப்போ பொய்ன்னு நல்லா தெரியுது மெய்யின்னு நல்லா தெரியுது இப்போ நாம் பொய்யை எடுக்கிறோமா மெய்ய எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் பொய் தான் பொய்யை எடுக்கும் மெய்ய மெய்யை எடுக்கும் ஜெனரல் ரூல் பொய்ய பொய்ய எடுக்கும் மெய்யும் மெய்ய எடுக்கும் பொய் மெய்ய என்னைக்கும் எடுக்காது மெய்ய என்னைக்கும் பொய்ய எடுக்காது நான் சொல்றது உங்களுக்கு லாஜிக் புரியுதா இல்லையா அது லாஜிக் தானே இந்த பக்கம் பொய் இந்த பக்கம் மெய் இந்த பக்கம் பொய்யே இந்த பக்கம் மெய் இந்த பக்கம் ஒரு தங்க நாணயம் இந்த பக்கம் திருவண்ணாமலை திருநீர் இப்போ நாணயம் திருநீர் ரெட்டும் இருக்குது வரிசையில் வருகிறவர்கள் ஏதாவது ஒன்றே எடுத்துக்கிட்டு போகலாம் இது திருவண்ணாமலை திருநீர் இது கோல்டு காயின் எல்லாம் ஒரு ஒரு கிராம் காயின் உருக்கணும் செம்பே இருக்காது சேதாரம் கிடையாது ஏன்னா கொக்கி காது எல்லாம் ஒன்றும் அது வெறும் காசு அதனால் ஃபுல் கோல்டு அங்கே இருக்கு இங்கே திருநீர் உயர்ந்த பசு சாணத்தினாலே செய்த திருநீர் இப்போ எடுத்துக்கோ நம்ம எதை எடுத்துக்குவோம் இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இதுல நாணயம் பொய் திருநீர் மெய் இதுதான் நம்ம பெரியவங்க சொல்லி இருக்கிறது நம்ம எதை எடுப்போம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன நான் எதை எடுப்பேன்னா தங்க நாணயத்தை போய் எடுப்பேன் திருநீர் அது எப்போ வேணா எடுத்துக்கலாம் எங்க வேணா கிடைக்கும் இது இப்ப சான்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் இது மாதிரி எடுத்துருவோம் அப்படித்தானே நம்ம ஏன் அதை எடுக்கிறோம் அப்படின்னு பொய்யே பொய்யா இருக்கிறதுனால பொய்யத்தான் எடுப்போம் மெய்யா இருந்திருந்தா எடுப்போம் எடுத்தவங்க இருக்காங்களா இல்லையா நாயன்மார்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க அவர்களுக்கு எது மெய் என்று தெரியும் அதனால இந்த மெய்யை மெய்யென்று உணர்தல் இருக்கிறதே அதுதானே ஞானம் ஞானம் என்ன வேற என்ன ஞானம்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுன்றாங்க அதெல்லாம் ஞானம் அப்படி நிறைய விஷயம் தெரிஞ்சது தான் ஞானம்னா கன்னிமலா லைப்ரரி தான் இப்போ இருக்கிறதுலே பெரிய ஞானி என்ன இங்க நம்ம மண்டையில் இருக்க போல அங்கே ஷெல்ஃபில் இருக்கும் அது ஞானம் ஞானம் விஷயங்களை தெரிந்து கொள்வதல்ல ஞானம் என்பது எது உண்மை என்று தெரிந்து அதை சார்ந்திருப்பது அதுதான் ஞானம் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அறிவு நம்ப மறுக்கிறது பாருங்க அறிவு நம்ப மறுக்கிறது ஆகையினால என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் கண் முன்பாக இருக்கக்கூடிய பொய்யை பொய் என்று உணர்ந்து மெய்யின்பால் சார்தல் அது ரொம்ப அவசியம் சாமி வந்து எல்லாத்தையுமே தான் வச்சிருக்கிறார் இங்க அப்ப எதெல்லாம் பொய் அப்படின்றதுக்கு ஒரு சொல்லுகிறார் வையக மாதர் சுகத்தையும் சகத்தையும் கொடுக்க அது சுகம்னு போடணும் வையக மாதர் சுகத்தையும் பொன்னையும் இப்படி இந்த பிரபஞ்சத்தில் இந்த கவர்ச்சி இருக்கிறது பொண்ணின் மேல் ஒரு கவர்ச்சி பெண்ணின் மேல் ஒரு கவர்ச்சி இந்த உடம்பின் மேல் ஒரு கவர்ச்சி இந்த உடம்பு எப்படிப்பட்டது என்றார் மாயை மல மெய்யையும் வையக மாதரு சுகத்தையும் பொன்னையும் மாயை மல மெய்யையும் மாயாமலத்தினாலே தத்வீகங்களினாலே ஆன இந்த உடம்பு தத்துவங்களினால் ஆன உடம்பு இவற்றை மெய்யென்று உணர்தல் இந்த மெய் பொய்யெல்லாம் இதுல எது பொய்யே சுகம் பொய்யே பொண்ணு பொய்யே மெய் பொய் ஆனால் மெய் என்று இவற்றையெல்லாம் மெய் என்று எல்லாத்தையும் இப்படி வச்சிருக்காருங்க இதெல்லாம் பொய் இதெல்லாம் மேயும் மேலே பொய் பக்கத்தில் மெய்யும் சுத்தமான நீர் அசுத்தமான நீர் அப்படின்னு போட்டு ரெண்டு டேங்க் வச்சுருக்கிறான் இந்த தண்ணி கை கால் கழுவுறதுக்கு இது குடிக்கிறதுக்கு ஒரு பாவை என்ன பண்ணால் போடை எடுத்து இந்த பக்கம் வச்சு அந்த போர்டை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டான் இப்போ என்ன நடக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் சுத்தமான தண்ணியை கைகால் கழுவிட்டு அசுத்தமான தண்ணியை எடுத்து எடுத்து குடிச்சுட்டு இருக்கிறான் இப்ப போட மாத்தி வச்ச புண்ணிய யாரு வையக மாதர் சுகத்தையும் பொன்னையும் மாயை மல மெய்யையும் மாயை என்று சொல்லக்கூடிய அழுக்கடைந்த மெய்யையும் மெய் என்று இது மெய்யின்னு போட்டான் இன்னொரு பக்கம் மெய்ய உண்மையிலேயே மெய் எதுன்னு கேட்டா நின் அடியார்த்தம் விவேகத்தையும் அடியார்களுடைய விவேகம் விவேகம் என்று சொன்னால் உபதேசம் அடியார்கள் அவ்வப்பொழுது உயிர்கள் உய்ய வேண்டும் என்று உபதேசிப்பார்கள் எனவே அவர்களுடைய உபதேசத்தை விவேகத்தையும் ஐயமில் வீட்டையும் ரொம்ப முக்கியம் பாருங்க வீடுங்கிறது இங்கே இருந்து விடுதலை பெறணும்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு இருந்து விடாமல் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கடினம் இந்த வீடு என்று சொல்லுகிறது முக்திலாம் ஒன்றும் கிடையாதுங்கிறான் பாவியிடே இல்லைடா ஐயமில்லுன்னாரு சந்தேகமில்லாத வீடுன்னாரு ஏன்னா இது விடுபட்டால் போற இடம் ஒன்று இருக்கு ஆகையினாலே ஐயமில் வீடு என்று சொல்லுவது வீடு பேரு மட்டும் சொல்லல உடம்பை விட்டு உயிர் நீங்குமானால் உயிர் செல்லுகிற இடம் என்ற ஒன்று உண்டு அது உன்னுடைய வினைகளுக்கு தக்கவாறு அது சொர்க்கமோ நரகமோ அல்லது மீண்டும் பிரபஞ்சமோ அல்லது இவற்றையெல்லாம் தாண்டி போய் பெருமானுடைய திருவடியோ ஏதோ ஒரு வீடு இருக்கிறது ஐயமில்லாமல் அதை சென்று இந்த உயிர் சேருகிறது உயிரே நரகத்திற்கு போகும் சொர்க்கத்துக்கு போகும் திரும்ப பிரபஞ்சத்துக்கு வரும் பெருமானுடைய திருவடியில் சேரணும் என்றெல்லாம் சொல்லக்கூடியதுக்கு பொது பெயர் வீடுன்னு பேர் இது சந்தேகம் இல்லாமல் இது நிகழ வேண்டியது என்று நீ எப்படி இருந்தாலும் ஒன் டே யூ டு லீவ் திஸ் வேர்ல்ட் திஸ் வேர்ல்ட் இஸ் கோயிங் டு பி சம் டைம் யூ வில் கம் பேக் அகெயின் இந்த உலகம் நீ எப்படியும் நீங்க வேண்டிய ஒரு உலகம்தான் ஆகையினாலே அவர் இந்த மெய் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்ல போடுறாரு அடியார் தம் விவேகம் ஐயமில் வீடு மெய் நூல் சிவையான போதம் போன்ற சாத்திர நூல்கள் இவற்றையெல்லாம் பொய்யதாக எண்ணும் பொய்யர் அப்ப பொய்யரு மெய்யை பொய் என்பது மட்டுமல்லாமல் பொய்யை மெய் என்றும் சொல்லுவார்கள் அதுதான் முக்கியம் இப்ப நம்ம வந்து என்ன இப்ப நம்ம உலகத்துல வாழ்கிற பொழுது தீயவர்கள் நட்பை நீக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நல்லவர்கள் நட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டும் ஒரு சேர நடக்கணும் அதனால தான் இந்த அடியார்கள் நட்பு நல்ல சிநேகம் நான் வந்து எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் திருத்தி கொடுக்கலாம் நல்ல பழக்கம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் அது இன்னும் ஆரம்பிக்கலங்கிறான் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது கெட்ட பழக்கம் இல்லை ஓகே நான் மது அருந்த மாட்டேன் நான் வந்து மாம்சம் சாப்பிட் வெரி குட் நான் புகை பிடிப்பதில்லை எப்படிலாம் நல்ல பழக்கம் வெரி குட் நல்ல பழக்கம் இதெல்லாம் நான் விட்டது நல்லது தான் சரி நல்ல பழக்கம் என்ன இருக்குது சாப்பிடுவேன் சாப்பிட்றது தூங்குவேன் இதெல்லாமா பழக்கம் நல்ல பழக்கம் நல்ல பழக்கம்னா என்னன்னு கேட்டால் நல்ல பழக்கம்னு நான் வந்து அடியார்களோடு இணங்கி இருப்பேன் திருக்கோயிலுக்கு வழிபாட்டுக்கு செல்வேன் தெனந்தோறும் பூசை பண்ணுவேன் நீர் அணிந்து கொள்வேன் திருமுறை பாடுவேன் இதெல்லாம் தான் நல்ல பழக்கம் எனவே தீய பழக்கத்தை விடுவது மட்டுமல்ல நல்ல பழக்கத்தை மேற்கொள்வதும் வேண்டும் ஆகையினாலே தீயவர்களோடு சேராதது மட்டுமல்ல தீ நட்பை நீக்கிக்கொள்வதோடு மட்டுமல்ல அடியார் நட்பையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் எனவே நாம் வந்து இது இப்போ அந்த மாதிரியாக நாம் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தால் நமக்கு டபுள் ஸ்பீடு கிடைக்கும் டபுள் ஸ்பீட் தீமையை நீக்கிக்கொண்டே போனால் வர ஸ்பீடை விட நன்மையையும் கை கொண்டால் நமக்கு அதிகமான வேகம் கிட்டும் அந்த வேகத்தை தான் குறிப்பிடுகின்றார் இங்கே வையகமாதர் சுகத்தையும் பொன்னையும் மாயை மலை மெய்யையும் இதெல்லாம் மெய்யின்னு போட்டாலும் லிஸ்ட்டு இங்கே இந்த பக்கம் அடியார்கள் அப்புறம் வந்து சொர்க்க நரகம் அதுக்கப்புறம் மெய் நூல்கள் இதெல்லாம் பொய்யின்னு போட்டான் இதெல்லாம் மெய்யி இதெல்லாம் பொய் உலகாயுதர் அப்படியே அதாவது நம்முடைய திராவிட கொள்கை இதெல்லாம் இதெல்லாம் பொய்யே இதெல்லாம் மெய்யே எதெல்லாம் பொய்யே அடியார்தம் வேகம் பொய் ஐயமில் வீடு பொய்யே மெய் நூல் பொய்யே அப்போ எது உண்மை வையக மா உலகாயுதத்தில் எது முத்தினா மாதர் சுகம் அவங்க நூலில் உடம்பு பெறுகிற சுகம்தான் முத்தி என்று அவர்கள் ஏன்னா வியாதி வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்னடா ஆகுறதுன்னு கேட்டால் சரியானதுக்கு அப்புறம் முத்திக்கிறான் நான் வளர்றான் வையக மாதர் சுகம் மெய் பொண்ணு மெய் இந்த உடம்பு மெய் என்று இப்படி சொல்லுகிறார்கள் மெய்யையும்னா உடம்பையும்னு அர்த்தம் மெய் என்று நின்னடியார் இப்ப அதை மெய்யே இதை பொய்யுன்றாங்க போடை மாத்தி வச்சுட்டான் நீங்க தயவு செய்து போடை நீங்க மாத்திக்கங்க இதெல்லாம் பொய் இதெல்லாம் பொய் வையக மாதர் சுகம் பொய் பொன் பொய் மாயை மல மெய் பொய் அப்ப எது மெய்யே நின் அடியாதம் விவேகம் மெய் ஐயமில் வீடு மெய் நூல் மெய் மெய் நூல் ஆகையினாலே இப்படியாக நான் மெய்யையும் பொய்யையும் இனம் கண்டு தெரிந்து தீய நட்பை நீக்கி அப்ப இதெல்லாம் மெய்யின்னு சொல்றவன் நட்பை நீக்கிக்கணும் அவன்கிட்ட சங்காத்த போய் வச்சுக்க கூடாது எனவே அடியார்களோடு நட்பு ஏற்படுத்தி கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதுபோல இந்த உலகாயுதர் போன்ற கடவுள் மறுப்பு கொள்கையுடையவருடைய நட்பை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நட்பை விடுவது என்றோ பரிபூரணமே என்று தாய்மாளர் கேட்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கத்தை பார்த்தோம் நம்முடைய கமலவன சச்சங்கம் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நல்லாதரவு தந்து நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது மிக விரைவில் இந்த பாயப்புலி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி நிறைய பேர் இருக்குது மூணு நாலு வகுப்புகள் நிறைய பேர் என்று சொல்லி நாம் வந்து கமலவநாயர் விநாய் சச்சங்கத்தில் மிக சிறப்பாக திருமந்திர விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இங்கே சென்னையில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக நேராக வரணும் இதில் என்ன அப்படின்னு கேட்டால் மூன்று விதமாக இதை நாம் பிரிச்சிருக்கிறோம் எப்படின்னு கேட்டால் முதல் விதம் என்னன்னு கேட்டால் இந்த ஒன்பதாவது தந்திரத்தினுடைய தொகுப்பை முழுமையாக பார்த்து அந்த தொகுப்பை விரலியாக வெளியிடுதல் ஒன்பதாம் அதாவது ரீகேப்னு பேர் அதுக்கு ஏற்கனவே அந்த ஒன்பதாம் தந்திரம் நம்ம முழுமையாக பார்த்துட்டோம் இப்போ அந்த ஒன்பதாம் தந்திரத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன என்கிற முறையில் ஒன்பதாம் தந்திரத்தை ஒன்பது நாட்களுக்கு இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தினம் சாயந்திரம் அந்த தொகுப்பை பார்க்குறோம் அந்த ஒன்பதாம் தந்திரத்தினுடைய விரலியை இருபத்தி ஆறாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு தர்மி குருமகா சன்னிதானம் அவர்கள் எழுந்தருளி வெளியிட்டு ஆசியுரை வழங்குகிறார்கள் அதேபோல திருமந்திரத்தினுடைய மொத்தம் ஒன்பது மந்திரங்களையும் தொகுப்பாக நம்முடைய கமலா கமல விநாயகர் சச்சங்கம் வெளியிடுகிறது அந்த தொகுப்பை கூடம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் அறுபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஐம்பத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர்கள் வெளியிடுகிறார்கள் தங்களுடைய வெளியிட்டு விட்டு ஆசியுரை வழங்குகிறார்கள் அந்த ஆசியுரை நாம் கேட்க வேண்டிய பேர் பெற்றவர்கள் அவர்களுடைய அந்த வெளியீடு அது இருக்கிறது அப்போ இது வந்து இருபத்தி ஆறு அது இருபத்தி எட்டு தினந்தோறும் சொற்பொழிவு இதை தவிர்த்து சனி ஞாயிறுகளிலே திருமுறை இன்னிசை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விழாவில் அது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது இருபதாம் தேதி அன்னைக்கு கரூர் சாமிநாதன் மாலை ஐந்து மணிக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு கரிவளம் சுந்தர் அவர்கள் அதற்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பிற்பகல் இரண்டு மணிக்கு அன்னைக்கு தான் சுவாமி தர்மி ஆதீன சுவாமி வந்து வெளியீடு செய்கிறார் அன்னைக்கு ரெண்டு மணிக்கு யயாதினுடைய திருமண நிசை இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை ஒன்பதரை மணிக்கு நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் அன்று மாலை ஐந்து மணிக்கு அருண் கார்த்தி அவர்கள் செய்கிறார்கள் இருபத்தி எட்டு மாலை ஐந்து மணிக்கு அன்னைக்கு தான் நம்முடைய கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் மகா சன்னிதானம் எழுந்தருள்கிறார்கள் அவர்கள் திருக்கரங்களினாலே அந்த யுஎஸ்பிஐ வெளியீடு செய்கிறார்கள் ஆசியோரை வழங்குகிறார்கள் இதெல்லாம் இவ்வளோ சிறப்பான நிகழ்வுகள் உங்களுக்கு வழங்கப்பெறுகிறது ஒன்பது நாள் விழா தான் அதில் இன்னொரு விழா என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு விடை அரங்கம் நிறைய கேள்விகளை நீங்கள் அனுப்பலாம் நேரில் வந்தால் அந்த கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்லலாம் இருந்தாலும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம் நீங்கள் கேள்விகளை அனுப்புங்க திருமந்திரத்தில் செயல் சித்தாந்தத்தில் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் இந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்லப்பட காலை பத்து மணிக்கு அந்த நிகழ்வு ஆரம்பிக்குது இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்பாக அன்பர்களெல்லாம் திரு மந்திரத்தை தம்முடைய சிரசின் மேலே சுமந்து கொண்டு திரு ஊர்வலம் வருகிறார்கள் நீங்கள்லாம் கலந்துக்கலாம் திருமுறைக்கு நீங்கள் தருகிற சிறப்பாக அது இருக்கும் அது காலையில் கமல சச்சங்கத்தில் நிகழ்கிறது செந்தமிழ் வேள்வி நிகழ்ந்து அந்த திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வருதல் அதற்கு பிறகு இந்த சிறப்பு வினாவிடை அரங்கம் நிகழ்கிறது நீங்கள் அவசியம் வரணும் இதை தவிர்த்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு மதியம் அதில் அனுபவ மாலை என்று திருமந்திரத்திலே தமக்கு ஏற்பட்ட அந்த உரையில் ஏற்பட்ட அனுபவங்களை அடியார் பெருமக்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அந்த அனுபவமாலேயே நீங்கள் கேட்கணும் அடியார்களுடைய அந்த இதை அது முடிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம அருண் கார்த்தியினுடைய திருமுறை தொடர்ந்து என்னுடைய சொற்பொழிவும் இருக்கிறது எல்லோரும் எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து கலந்துக்கலாம் இந்த இப்போ கார்டில் டைட்டில் கார்ட்ஸ் போட்டவங்களுக்கு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருக்குமானால் கமல் சத்தங்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த விழாக்களிலே நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் இப்படி திருமந்திரத்திற்கு ஒரு சிறப்பான விழா நிகழ்வதற்கு நாம் பேர் செய்திருக்க வேண்டும் அவற்றை ஏன்னா ரெண்டு குருமகா சன்னிதானங்கள் வருகிறார்கள் அவர்களை கண்ணால் பார்க்கறதே நம்முடைய வினைகளை தீர்க்கும் அப்படிப்பட்ட குரு தரிசனம் என்று நம்முடைய திருமூலரும் குறிப்பிடுகின்றார் அந்த தரிசனம் கிடைக்கிறது நீங்கள் அவசியம் வாருங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எழுத்து ஐந்து முறை ஓதுவேன் அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன் ஓ நம சிவாயம் ஓம் ஓ நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய திரு திருச்சிற்றம்பலம் തൻ ആടു ശിവനെ പോറ്റി എൻ അട്ടവർക്കും ഇരവ പോറ്റി വെച്ച വേൽ മുരുകാരോ ഹലാ തിരുച്ചമ്പലം